நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆதவன் ஆயுஷ் பாமா, ஷாப் நம்பர் 13, KG ரெயின்போ ஆர்கேட், தியாகராயா ரோட், டி நகர், ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அருகில், சென்னை 17, போன் 8608400035, 9094777667. வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, எனக்கு கவுண்டு வந்து 30% தான் இருக்குது, அதை 60% மாற்றணும் அண்ணா, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். உங்களுடைய ஆதவன் சித்தாசனம் தயாரிக்கக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லுங்கள் அண்ணா, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். ஆக விந்தணு வந்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்றத பற்றி இன்றைக்கி தம்பிகளோட கொஞ்சம் அளவலாகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல தகுதியான தகுதியுள்ள ஆண்மகனுக்கு, நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு வந்து விந்து வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஊற்று தண்ணி மாதிரி நல்லா சுரக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும், சரியா? ஆனால் இவன் பிஞ்சிலே பழுத்தா மாதிரி 13 வயசுலேயே மல்லாக்கப்படுத்துக்கிட்டு அப்படியே பிதுக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம தம்பி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுடைய தம்பியை சின்ன வயசுலேயே பிதுக்க ஆரம்பிச்சிருவான். ஆஹா, பிதுக்க பிதுக்க ஏதோ ஒரு சுகம் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிதுக்கி பிதுக்கி அங்கேருந்து வந்து விந்த வெளியேற்றக்கூடிய ஒரு சூழலை வந்து அவன் உருவாக்கிடுவான். அப்போ அடிக்கடி தவறு செய்யக்கூடிய இந்த கரப்பழக்கம் என்று சொல்லக்கூடிய முஷ்டி மைதுனம், இதன் அடிப்படையில் வந்து ஒரு ஆணுக்கு வந்து விந்தணுக்கள் குறையக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிரும். ஸோ அதனால தான் வந்து தம்பிகளாக கைப்பழக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம் அடிக்கடி சொல்லி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி, அளவு கடந்து வரக்கூடிய அந்த கைப்பழக்கம் கரப்பழக்கத்தால் வந்து விந்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து நிறைய வந்து ஒரு இறந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் உண்டு. ஸோ அதனால் வந்து எப்போவுமே ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும் அப்படின்னு வந்து கரண்டிக்கு வரும்னு சொல்லுவாங்க. அகப்பைனா கரண்டின்னு சொல்லுவோம். சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும். ஒரு ஆண்மகனுக்கு வந்து விந்து அளவு கடந்து இருந்தால் தான் வந்து விரைப்பு நிலையே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உள்ளே விந்தே இல்லை அப்படின்னா விரைப்பு வந்து அப்படியே எந்திரிக்கும், புஷுன்னு மூச்சு விட்டு அப்படியே படுத்துக்கும், மறுபடியும் எந்திரிக்கும், மூச்சு விட்டு படுத்துரும். நம்மால் குனிஞ்சு குனிஞ்சு ஆராய்ச்சி பண்ணியே அழுத்து போவான், இது ஏன் எந்திரிக்க மாட்டேனுது அப்படின்னு சொல்லி நம்மால் வந்து ஆராய்ச்சி பண்ணியே வந்து அழுத்து போவான். அப்போ சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே விந்தை வந்து பாதுகாக்கணும், விந்தை சேகரம் பண்ணணும், எடுக்கக்கூடிய உணவுகளிலிருந்து ஆரோக்கியமான சத்து பொருட்களை வந்து சேர்த்து அந்த ஆரோக்கியமான சத்து வந்து விந்தாக மாறணும். அந்த விந்தை உள்ளே வந்து நீங்கள் பதங்கப்படுத்தி உள்ளே வச்சுக்கணும். அது இல்லாமல் வந்து பாத்ரூமில் விந்தை வெளியில் விடுறது, அப்புறம் வந்து வேறு எங்கேயாவது வந்து குப்புறப்படுத்திக்கிட்டு மல்லாக்கப்படுத்திக்கிட்டு விந்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா விந்தோட அளவு குறைஞ்சி போகும். விந்தோட அளவு குறையிறது மட்டும் இல்லாமல் விந்தில் இருக்கக்கூடிய அணுக்களோட அளவும் குறைஞ்சி போகும். இப்போ கேள்வி கேட்டிருக்கிற தம்பி 30% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, மிச்சம் 70 என்ன பண்ணார்னு ஒரு கேள்வி வருதில்ல. இது எங்கேயும் அடகு கடையிலலாம் அடமானம்லாம் வைக்க முடியாது. இது 70 இவர் இறைச்சிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ வந்து எப்போவுமே வந்து நல்ல 100% வந்து அணுக்கள் வந்து சரியான முறையில் இருந்தால் தான் ஒரு ஆண் வந்து குழந்தை பெறக்கூடிய தகுதி நிலைக்கு வர முடியும். 30% தான் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவருடைய விந்து உற்பத்தின்னு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் லெவலை அதிகப்படுத்திக்கணும், குவாலிட்டி லெவலை அதிகப்படுத்திக்கணும். அதாவது விந்து உற்பத்தி சரியாக இருக்கணும் ஒரு ஆணுக்கு, அந்த உற்பத்தியான விந்து வந்து தகுதியான நிலையில் இருக்கணும், அதைத்தான் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த தகுதியான விந்தணுவானது வேகமாக நீந்தக்கூடிய தன்மையில் இருக்கிற மாதிரி அணுக்களை வந்து பாதுகாக்கணும். ஸோ வந்து ஒரு ஆணுக்கு ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, மோட்டிலிட்டி இந்த மூணு இருந்தாலே வந்து நல்ல எரெக்ஷன் இருக்கும். அந்த நல்ல எரெக்ஷன் அடிப்படையில் வந்து லாங் டூரேஷன் என்பது சாத்தியமான ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ வந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்களை முதல்ல நிறுத்த பார்க்கணும். மது அருந்துறது, புகை அருந்துறது, போதைக்கு அடிமையாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் வந்து முழுமையாக வந்து ஒரு ஆண் வந்து முழுமையாக அவாய்ட் பண்ணணும். நல்ல உணவுகளை, தேர்ந்தெடுத்த உணவுகளை வந்து விடாமல் தொடர்ந்து சாப்பிடணும். குறிப்பாக நாம் சொல்லணும் அப்படின்னா முந்திரி பருப்பு.
இந்த முந்திரி பருப்புக்கு பார்த்தோன்னா உயிரணுகளை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதிகம் உண்டு. தினசரி ஒரு 5 முந்திரி பருப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதிகாலையில் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பசும்பால் சாப்பிட்டா கூட போதும், அளவு கடந்த விந்தணுக்களை வந்து பெருக்கலாம். அதே போல் வந்து பார்க்குறப்ப வந்து பாதாம் பருப்பு, பச்சை வேர்க்கடலை, இது அனைத்துக்குமே வந்து நல்ல உயிரணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. செவ்வாழை விடாமல் வந்து செவ்வாழை சாப்பிட்டோம் அப்படின்னா உங்கள் கருவாழையும் செவ்வாழையாக மாறிடும். ஒரு கட்டத்தில் செவ்வாழை சாப்பிட்டா கருவாழை செவ்வாழையாக மாறிடும். சோசப்பு குனிஞ்சு சிரிக்க வேண்டாம், நிமிந்தே சிரிக்கலாம், சரியா? ஸோ அப்போ வந்து செவ்வாழைக்கு அந்த பவர் உண்டு. செவ்வாழையில் அற்புதமான விட்டமின்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ வந்து ஆண்கள் நிறைய சாப்பிடணும், செவ்வாழை சாப்பிடுங்க. அத்திப்பழம் வந்து விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்ப வந்து அற்புதமான அணுக்கள், உயிரணுக்கள், நீந்தக்கூடிய அணுக்களை வந்து நீங்கள் வந்து பெறலாம். எப்போவுமே வந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும்ன்றதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் உங்கள் விந்து உங்கள் ஜட்டியில் இருந்ததுன்னு வைங்க, அகப்பைக்கு உள்ளே இருக்க வேண்டிய விந்தை ஜட்டியில் விட்டால் ஒன்றுமே இருக்காது, அகப்பைக்கு வேலையே இருக்காது, அது எழுந்திருக்கவே எழுந்திருக்காது, சரியா? அப்போ உயிரணுக்கள் தக்க வைத்த ஆண்களுக்கு முகம் நல்லா தேஜஸாக இருக்கும், அழகாக இருக்கும், கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்காது, கன்னத்தில் குழி விழுந்து அப்படியே டொங்குன்னு வந்து பள்ளம் விழுந்தா மாதிரி நம்ம தார் சாலைகள் மாதிரியெல்லாம் இருக்காது. பார்க்குறதுக்கே நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருப்பீங்க, நல்ல தேஜஸாக இருப்பீங்க. அப்போ 30% அப்படின்னு இருக்கிறத 60% எப்படி மாற்றலான்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கார். அவருக்கு சில உணவுகளை நான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். மருந்துகள் அப்படின்னு சொல்கிறப்ப எங்களுடைய ஆதவன் சித்தாசனம் தயாரித்து வழங்கக்கூடிய தரமான மருந்துகள் நிறைய இருக்குது. அதாவது எங்களுடைய ஆதவன் சித்தாசனம் சார்பாக வழங்கக்கூடிய விந்து கட்டு சூரணம், இந்த விந்து கட்டு சூரணத்தை ஒரு கட்டு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெளுத்து கட்ட முடியும், அந்தளவுக்கு உங்கள் விந்து கட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த விந்தை வந்து இன்னும் உயிரணுக்களை அதிகப்படுத்தக்கூடியது கவுண்ட் 60 ப்ளஸ் பவுடரை தினசரி ஒரு தேக்கரண்டி அளவு விடாமல் காலையில் வெறும் வயிற்றில் பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் பக்குவமாக ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உயிரணுக்கள் வந்து அதிகமாக மாறும். அதே போல் கவுண்ட் 60 ப்ளஸ் கேப்சியூல், ரத்ன புரூஸ் என்று சொல்லக்கூடிய ஓரிதழ் தாமரை கேப்சியூல், நெருஞ்சில் ஆதவன் நெருஞ்சிமுள் கேப்சியூல், ஆதவன் நீர்முள்ளி விதை கேப்சியூல்ஸ், இது எல்லாமே வந்து உயிரணுக்களை வந்து அளவு கடந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. ஒரு சிலருக்கு வந்து அந்த உயிரணுக்கள் இருக்கும், நீந்தக்கூடிய தன்மை இல்லாத சூழல் இருக்கும், அதற்கு வந்து ஆதவன் ஆக்டிவ் மொட்டைல் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மருந்துகள் வந்து கிடைக்கும். ஸோ எங்களுடைய மருந்துகள் வந்து எங்களுடைய தலைமையகத்திலே நீங்கள் வாங்கிக்கலாம், ஆதவன் ஆயுஷ் ஃபார்மசிலையும் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஆதவன் சித்தாசனம் சார்பாக 10க்கும் மேற்பட்ட கிளைகள் வந்து தமிழகம் முழுவதும் இருக்குது. ஸோ அதிலே நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். அதே போல் வந்து ஆதவன் சித்தாசனம் தயாரிக்கக்கூடிய மருந்துகளை ஆன்லைன் சந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம், அமேசான்லேயும் வாங்கிக்கலாம். ஸோ அணுக்களை பெருக்குவதற்கு நல்ல உணவுகளை நாடுங்கள். அதே நேரத்தில் வந்து ஆதவன் சித்தாசனம் தயாரிக்கக்கூடிய நல்ல மருந்துகளையும் நாடுங்கள், அணுக்கள் நிச்சயம் வந்து பெருகும். ஸோ வந்து நல்ல அணுக்களை வந்து நீங்கள் வந்து தக்க வைங்க. உங்களுக்கு வந்து நல்ல அபாரமான விந்தணுக்கள் இருக்கிறப்ப தான் வந்து நீங்கள் சீக்கிரமாக ஒரு குழந்தைக்கு தந்தையாக முடியும். ஸோ அணுக்களை பெருக்கி ஆனந்தமான வாழ்வை பெற ஆதவன் சித்தாசனம் தயாரிக்கக்கூடிய அணுக்கள் சார்ந்த மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், பயனடைவீர்கள். நன்றி. காதல் நீச்சல், கலவி நீச்சல், வேகமாய் இன்னும் வேகமாய் மூச்சு வாங்காமல் முத்தெடுக்க ஆதவன் ஆக்டிவ் மோட்டேல் ப்ளஸ் மாத்திரைகள். தக தக தீம் தறிக்கிட்ட உங்கள் காம தாகம் அதிகரித்திட ஆதவன் அமுக்குரா பவர் கோல்டு மாத்திரைகள். ஆதவன் சித்தாஸ்ரம் பிரைவேட் லிமிடெட். எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஆதவன் வர்மாலயா, No. 1/27 கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107, நியர்பை SRS டிராவல்ஸ். போன் 044-4859-3187, 81-2467-6667, 81-2497-6667. For appointment, ஆதவன் ஆயுஷ் பார்மசி, வடபழனி. போன் 044-236-50667, 81-2437-6667. டாக்டர் அருண் சின்னையா கேம்ப், காண்டாக்ட் நம்பர்
8608400035. For online consultation, India and overseas, 8124076667, 8124176667, 8124676667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்கும் இடம், ஆதவன் பர்மாலயா, கோயம்பேடு. போன் 0444859 3187, 8124676667, 8124977667. ஆதவன் ஆயுஷ் பார்மசி, வடபழனி. போன் 0442365066781243766767. ஆதவன் சித்தா டயட் கிளினிக், கே கே நகர். போன் 0442-8599-9094-77667-8608-400-35. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும். கிளைகள் கரூர், பாண்டிச்சேரி, மதுரை, சேலம், திருச்சி.